இந்தியாவின் எதிர்காலத்தை நோக்கிய கல்வி முறையாக புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஸ்ரீ சுவாமி நாராயண் குருகுலத்தின் 75வது அமிர்த் மகோத்சவ் நிகழ்ச்சியில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பேசிய அவர், 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன்தான் ஐஐடி ஐஐஎம் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் திறக்கப்பட்டதாக கூறினார். அடிமை மனப்பான்மை கொண்ட முந்தைய காங்கிரஸ் அரசு நாடு இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழை நேசிக்கும் தமிழர்கள் உள்ள தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்வியை தமிழில் வழங்க வேண்டுமென மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் தலைமையில் 35வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கிய பின்னர் பேசிய அவர், மருத்துவக் கல்வியும் மருத்துவத்துறையும் இந்தியாவில் வளர்ச்சியடைந்துள்ளது என்று கூறினார். மருத்துவத்துறையில் தமிழ் மொழியில் கல்வி வழங்க வேண்டும் என்றும், தமிழை நேசிக்கும் தமிழர்கள் உள்ள தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்வியை தமிழில் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் தாய்மொழியில் கல்வி கற்றால்தான் ஆழ்ந்த அறிவு கிடைக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையே வெறுப்பு பரப்பப்படுவதாக இந்திய ஒற்றுமை யாத்திரையின் ஒரு பகுதியாக செங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இவ்வாறான வெறுப்பு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 2800 கிலோமீட்டர் நடைப்பயணத்தின் போது எங்கும் வெறுப்பை காண முடியவில்லை என தெரிவித்த ராகுல், தொலைக்காட்சியை பார்த்தால் வன்முறைதான் கண்ணில் படுவதாக கூறினார். இது நரேந்திர மோடி சர்க்கார் அல்ல, அம்பானி அதானி சர்க்கார் என பேசிய ராகுல், பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்கள் பக்கோடாவிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கடுமையாக சாடினார். டெல்லியில் நடைபெற்று வரும் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை யாத்திரையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டார். நடைப்பயணத்தில் ராகுலோடு இணைந்து மக்களோடு மக்களாக கமல்ஹாசன் சிறிது தூரம் நடந்து வந்தார். இருவரும் இணைந்து நடக்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முன்னதாக அரசியல்வாதியாக அல்லாமல் நாட்டின் குடிமகனாக பாத யாத்திரையில் கலந்து கொள்ள கமல்ஹாசனுக்கு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எதற்காக நான் இங்கு வந்தேன் என கேள்வி எழுப்புபவர்களுக்கு எனது தந்தை ஒரு காங்கிரஸ்காரர் என்பதை சொல்ல விரும்புகிறேன் என தெரிவித்தார். மேலும் இந்திய அரசியலமைப்புக்கு நெருக்கடி ஏற்பட்டால் அது எந்த அரசாக இருந்தாலும் வீதியில் இறங்கி போராட தயங்க மாட்டேன் எனவும் கமல்ஹாசன் கூறினார். ராகுல் காந்தியுடனான பேரணியில் பங்கேற்றால் அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என பலர் கூறியும் எனது மனசாட்சி கூறியதால் இதில் கலந்து கொண்டேன் என அவர் தெரிவித்தார். சீனா, கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய ஒற்றுமை யாத்திரை அவசியமா என்னும் வகையில் காங்கிரஸை மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரே ஒரு குடும்பத்தை பற்றி மட்டுமே காங்கிரஸ் கவலைப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டிய நேரம் இது என்று தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியிடம் ஒன்று கேட்க விரும்புவதாக கூறியுள்ள அனுராக் தாக்கூர், கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ள ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங்குடன் தொடர்பில் இருந்த ராகுலோ அல்லது அக்கட்சியினரோ கொரோனா பரிசோதனை செய்து கொண்டார்களா அல்லது தனிமைப்படுத்திக் கொண்டார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். மும்பை ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்றபோது தண்டவாளத்தில் தவறி விழுந்த இளைஞரை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் துரிதமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றினார். பொதுமக்கள் உதவியுடன் தண்டவாளத்தில் விழுந்த இளைஞரை காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை வீரருக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. We'll be right back.
சிக்கிம் ராணுவ வீரர்கள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளான விவகாரத்தில் பலியான 16 பேரில் ஒருவர் கேரளாவைச் சேர்ந்த வைசாக் என்பது தெரியவந்தது. 27 வயதாகும் வைசாக் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்தவராவார். 221 ஃபீல்டு ரெஜிமெண்டைச் சேர்ந்த வைசாக்கிற்கு கீதா என்ற மனைவியும் தன்வீக் என்ற ஒரு வயது மகனும் உள்ளனர். வைசாக்கின் தந்தை சகாதேவன், தாய் விஜயகுமாரி தினக்கூலிகளாக பணியாற்றி வரும் நிலையில் திருமணமான சகோதரியான ஸ்ருதி என்பவரும் உள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற மகனின் முதல் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க கேரளா வந்த வைசாக் சில நாட்களில் பணிக்கு திரும்பிய நிலையில் விபத்தில் பலியானது பாலக்காடு மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வீடியோகான் நிறுவனத்திற்கு கடன் வழங்கிய விவகாரத்தில் ஐசிஐசிஐ முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி சாந்தா கோச்சார், அவரது கணவர் தீபக் கோச்சார் ஆகியோரை 3 நாட்கள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க மும்பை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முதல் தகவல் அறிக்கையின்படி 4 மற்றும் 5வது குற்றவாளிகளான இருவரும் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கறிஞர் தெரிவித்தார். சாந்தா கோச்சார் தலைமை பொறுப்புக்கு வந்தது முதல் வீடியோகான் மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு 6 விதமான கடன்கள் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக 2 கடன் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கிய குழுவில் சாந்தா கோச்சாரும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,800 கோடி ரூபாயை கடனாக வழங்கிய நிலையில் தீபக் கோச்சார் பங்குதாரராக உள்ள நிறுவனத்திற்கு 300 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை டிபிஐ வளாகத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சர் அன்பழகனுக்கு சிலை அமைக்க தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அன்பழகன் சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் மறைந்த தலைவர்களுக்கு சிலைகள் வைத்தால் ஆட்சிக்கு வரும் கட்சிகளும் தங்கள் தலைவர்கள் சிலைகளை அமைப்பது தவறான முன் உதாரணமாகிவிடும் எனவும், தலைவர்களை கௌரவிக்க அவர்கள் பெயரில் நலத்திட்டங்களை துவங்கினால் பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்தில் அன்பழகனுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளதால் டிபிஐ வளாகத்தில் அவரது சிலையை அமைக்க தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள் உள்ளிட்டவைகளில் போதிய ஆக்சிஜன் இருப்பை வைத்துக் கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆக்சிஜன் கருவிகளை பராமரித்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ள மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் மனோகர் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைக்கு இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கவில்லை என்றாலும் வரும் நாட்களில் அதிகரித்தால் நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் தொடர்பான பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்க்க கட்டுப்பாட்டு அறையை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், அனைத்து மருத்துவமனைகளுக்கும் திரவ ஆக்சிஜன் தடையின்றி கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய 5 நாடுகளில் இருந்து வருவோருக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயம் நடத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெறிவித்துள்ளார். பரிசோதனையில் கொரோனா அறிகுறி தென்பட்டாலோ அல்லது உறுதியானாலோ அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என கூறியுள்ளார். புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் புதிய வகை கொரோனா பரவும் நிலையில் புதிய வகை மாஸ்குகளும் சந்தைக்கு வந்துள்ளன. புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் இந்த புதிய வகை முகக்கவசம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகின்றன. கால்பந்து உலகக்கோப்பையை வென்ற அர்ஜென்டினா கேப்டனும் பிரபல நட்சத்திர வீரருமான லயோனல் மெஸ்ஸி பிசிசிஐ செயலாளர் அமித்ஷாவுக்கு தான் கையெழுத்திட்ட ஜெர்சியை அனுப்பியுள்ளார். அந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடந்து முடிந்த உலகக்கோப்பை கால்பந்து தொடரை 36 ஆண்டுகளுக்கு பின்னர் லயோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி வென்று சாதனை படைத்தது. இந்நிலையில் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷாவுக்கு பிரபல வீரரும் அர்ஜென்டினா அணி வீரருமான மெஸ்ஸி தான் கையெழுத்திட்ட ஜெர்சியை வழங்கியுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சங்க பிரதிநிதியாக இருக்கும் பிரக்யான் ஓஜா கையெழுத்திட்ட மெஸ்ஸி ஜெர்சியை வைத்திருக்கும் போது ஜெய்ஷா உடன் இருக்கும் படத்தை பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஓலா எலக்ட்ரிக் வாகனத்தை கொண்டு இளைஞர் ஒருவர் கிரிக்கெட் கமெண்ட்ரி செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
ஒடிசா மாநிலம் கட்டாக் பகுதியில் இளைஞர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க அங்கு வந்த மற்றொரு இளைஞர் ஓலா எலக்ட்ரிக் வாகனத்தில் உள்ள ஸ்பீக்கர் வசதியை வைத்து மொபைல் போனை ப்ளூடூத்தில் இணைத்து கமெண்ட்ரி கொடுத்துள்ளார். இந்த வீடியோவை ஓலா நிறுவனத்தின் நிறுவனம் செயல் அதிகாரியுமான பாவிஷ் அகர்வாலே ரீட்வீட் செய்து பாராட்டவும் செய்துள்ளார். இந்த வீடியோ தற்போது ட்விட்டர் தளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்கா மற்றும் கனடாவில் வரலாறு காணாத கடும் குளிர் நிலவுகிறது. -45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் கடையிழந்துள்ளன. மோசமான வானிலை காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் கனடாவில் ஆண்டுதோறும் நிலவும் குளிரை விட இந்த ஆண்டு பல மாகாணங்களிலும் வரலாறு காணாத பனிப்பொழிவு நிலவுகிறது. செவ்வாய் கிரகத்தில் காணப்படும் குளிரை விட மோசமானதாக கருதப்படும் இந்த குளிரால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கடையிழந்துள்ளன. சுமார் 15 லட்சம் வீடுகளில் வசிக்கும் மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். இதனிடையே முன்னெப்போதும் இல்லாத வகையில் குளிர்கால புயலும் வீசி வருவதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கி போயுள்ளனர். நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாண்டானா மாகாணத்தில் -45 டிகிரி செல்சியஸ் குளிர் பதிவாகியுள்ளது. உறைய வைக்கும் பனிப்பொழிவு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண மோசடியில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகை மீரா மிதுன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தனியார் நிறுவனம் ஒன்றை பிரபலப்படுத்துவதாக கூறி நடிகை மீரா மிதுன் தன்னிடம் 50,000 ரூபாய் பெற்றதாகவும் அந்த நிகழ்ச்சி ரத்தானதால் பணத்தை திருப்பி தரவில்லை எனவும் சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ரஞ்சிதா பத்ராத்ரி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மீரா மிதுன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனுவை விசாரித்த நீதிபதி மீரா மிதுன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதால் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.